நடப்பாண்டில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை ஒருநாள் தொடர் திட்டமிட்டபடி பாகிஸ்தானில் நடைபெறுமா அல்லது வேறு நாட்டிற்கு மாற்றலாமா என்ற முடிவை எடுக்கும் வகையில் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் பஹ்ரைனில் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தியது. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக உள்ள ஜெய்சா தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் இந்த ஆலோசனையின் முடிவாக வெளியான தகவல் என்னவென்றால் ஆசிய கோப்பை தொடர் பாகிஸ்தானில் நடத்த வாய்ப்பில்லை என்றும் தற்போது அங்கு நிலவி வரும் பொருளாதார பிரச்சனையும் இதற்கு ஒரு காரணம் என கூறப்படுகிறது. எனவே ஆசிய கோப்பை தொடர் எல்லோருக்கும் பொதுவான ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மாற்றப்பட்டு கடந்த ஆண்டு நடைபெற்றதைப் போலவே துபாய் மற்றும் ஷார்ஜா மைதானங்களில் வைத்து நடைபெற வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகம் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்தியாவில் நடைபெறும் ஒருநாள் உலகக்கோப்பை தொடரை புறக்கணிப்பது பற்றி மீண்டும் யோசித்து வருவதாகவும் ANI செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் சேர்மனாக இருக்கும் நஜம் ஷைதி BCCI செக்ரட்டரி ஜெய்சாவிடம் இந்தியா பாகிஸ்தான் வரவில்லை என்றால் நாங்களும் எங்கள் வீரர்களை இந்தியாவுக்கு அனுப்ப மாட்டோம் என கூறியதாக தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் இதுகுறித்து BCCI அதிகாரி ஒருவர் கூறியதாக PTI வெளியிட்ட தகவலின்படி இந்திய அணி பாகிஸ்தான் செல்லாது எனவும் ஆசிய கோப்பை தொடர் பாகிஸ்தானில் இருந்து மாற்றப்படும் எனவும் விராட் கோலி, ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் இல்லாத ஒரு டோர்னமெண்டில் ஸ்பான்சர்ஷிப் செய்பவர்கள் பின்வாங்கி விடுவார்கள் என கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.